பயான் வ அல்லமகுல் பயான் அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலா மன்லா நபிய பாதா அம்மாபாத் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே. நபிகளாரின் இறுதி ஹஜ் பேருரை என்ற தலைப்பில் நம்ம வந்து பயானை பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் வந்து ஏற்கனவே ஒரு பகுதி பேசி முடித்தாச்சு, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதை அடுத்த பகுதியில் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த உரைக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னக்கா, இன்றைக்கி நம்ம எத்தனையோ நல்ல அமல்களை வந்து நம்ம செய்கிறோம். தொழுகை, நோன்பு, சதகா, ஜக்காத், ஹஜ்ஜு, எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம நம்மளோட வாழ்நாளில் நம்ம செஞ்சுட்டு வரோம். சுண்ணத்தான தொழுகைகள், சுண்ணத்தான நோன்புகள் என்று பல அமல்களை நம்ம செய்கிறோம். நம்ம என்ன மறந்துடுறோம்னா, நமக்கு என்று ஒரு கடமை இருக்குது, அதை பற்றி மறுமையில் நம்ம வந்து விசாரிக்கப்படுவோம் அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே மறந்து இருக்கிறோம். அதாவது நமக்கு என்று பெண்கள் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கும் நம்முடைய இந்த கணவனுடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம பொறுப்பாளி, அந்த பொறுப்பை மட்டும் நம்ம சரியாக செஞ்சால் போதும் அப்படின்னு அதற்காக மட்டுமே நம்ம உழைக்கக்கூடியவங்களா இருக்கும். அது அல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சேர்த்து அல்லாஹத்தலா நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கான். அது என்ன பொறுப்பு அப்படின்னாக்கா, நன்மை எவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பணியை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதாவது தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களே சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீங்க, நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. உங்களில் ஒருவர், அதாவது நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் ஒருவர் இறுதி நாள் வரை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இறுதி நாள் வரைக்குமே, இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நாள் வரைக்குமே இந்த பணி நம் மீது இருக்கு. நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம், நமக்கு ஓய்வு, இந்த மாதிரியான டைமில் தான் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். இது நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, அதுக்காக நம்ம போயிட்டு படித்து அதுக்காக ஆலிமாகி ஒரு மேடை மைக்கு அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த படித்தவங்க ஹஜரத்மார்கள், ஆலிம்கள், ஆலிமாக்கள் இவங்க தான் வந்து இதை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படின்றதும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் இறுதி ஹஜ் பேருரையில் ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதை நான் வந்து அந்த உரை வரும்பொழுதும் சொல்கிறேன், இப்பயும் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இங்கே வந்திருக்கவங்க வராதவங்களுக்கு போய் எத்தி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு நபி அவங்க சொன்ன மாத்திரமே சஹாபாக்களுடைய வாகனங்கள் எத்திசையை முன்னோக்கி இருந்துச்சோ அதை நோக்கி எல்லோருமே புறப்பட்டு சென்றாங்க அப்படின்னு நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்போ வராதவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றது நம்ம மீது கடமை. அப்படி நமக்கு எத்தி வச்ச இந்த செய்தியை நாமும் பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கடமையான ஒரு பொறுப்பில் நம்ம எல்லாம் ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய நம்முடைய தெருக்களிலும் சரி, நம்முடைய சொந்த சூழல்கள் சொந்தக்காரங்கள்லையும் சரி, எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே சரியாக இருக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்த்தா கேள்விக்குறி தான். புரியுதுங்களா? என்ன கேள்விக்குறின்னு சொன்னால், இன்றைக்கி சமுதாயம் அதிகமாக அழிவை நோக்கி, அனாச்சாரங்களை நோக்கி, குழப்பங்களை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லாத்துடைய கைகளையுமே செல்ஃபோன் அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த செல்ஃபோனை வச்சு நம்ம எவ்வளவோ நல்ல விஷயங்களை நம்ம வந்து செய்யலாம், நிறைய நல்ல காரியங்களை அதன் மூலமாக அமல்களை நம்ம செஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு புக்கு எடுத்து படித்து ஹதீஸ்களை தெரிஞ்சு நம்ம பிறருக்கு எடுத்து சொல்கிற அந்த விஷயம்லாம் இல்லாமல் செவி வழியில் கேட்டு நம்ம பிறருக்கு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கி இருக்குது. புரியுதுங்களா? எதை பற்றின தேடலையும் நம்ம வந்து நம்ம ஃபோனில் நம்ம போட்டோன்னா ஒரு செகண்டில் நமக்கு அதற்கான விடை கிடச்சிருது. இப்படி நம்ம அறியக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாமே, அறியாத விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சான்சஸ்லாம் நம்ம கூடவே நம்ம கையில் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம யாரும் பயன்படுத்துறது கிடையாது. பயான் அப்படின்னு சொன்னாக்கா, அதற்காக நம்ம அழைப்பு கொடுத்தோன்னு சொன்னால் மக்கள் அதில் ஆர்வம் குறைஞ்சி போச்சு.